வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, சாம்சங் S20 FE 5G மாடம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். 865 பேஸ்டு ஃபோனில் X55 தான் மாடமாக இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது X55 மாடம் எப்படி வேலை செய்யுது, ஏன்னா சாம்சங் ஃபோன்லேயும் அதே மாடம் தான் இருக்கணும். அதே சமயம் வேறு ஏதாவது 865 பேஸ்டு ஃபோனாக இருந்தாலும் அதுலேயும் அதே மாடமாக தான் இருக்கணும். ஸோ இதில் என்ன தான் இப்போது ப்ரைம் டிஃப்ரென்ஸ், எதனால் வந்து இந்த வேல்யூவில் டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ், சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 ஹலோ. இது வந்து S20 FE 5G. இது வாங்கி ஒரு மாதம் கூட அவ்வளோ, ஆனால் இதில் ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. இது வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக போக்கோ X3 ப்ரோ. இங்கே ரவுடர் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸ்டார்டிங்கில் வந்து இதில் வந்து ஃபுல் ஸ்பீடில் ஒர்க் ஆகும், 200 MBPS. ஆனால் அப்படியே யூஸ் பண்ண ரொம்ப குறைஞ்சிரும் ஸ்பீடு. டவுன்லோட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 25 MBPS தான் ஒர்க் ஆகும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. இப்போ பாருங்கள், கரெக்டாக 200 MBPS, 192 இருக்குது. அப்லோட் ஸ்பீடும் 200+ என்னவோ இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோன்லேயும் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா 190+. யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு 1 or 2 minutes ஸ்பீடு ரொம்பவே ட்ராப் ஆகிடும். இதோ இப்போ வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் ஓட விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ரெண்டு ஃபோன்லேயுமே ஸ்பீட் டெஸ்ட் வீடியோ ஒன்று ஓட விடுறேன் 4K. கொஞ்ச நேரம் ப்ளே ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி கட்டுறேன். இந்த ப்ராப்ளம் எப்போ கடுப்பாக இருக்கும்னா, ஏதாவது ஒரு ஃபைல் ஒன்று பெருசாக டவுன்லோட் பண்ணுவீங்க, படம் எதாவது டவுன்லோட் பண்ணுவீங்க, ஸ்டார்டிங் 1 or 2 minutes தான் ஃபுல் ஸ்பீடில் டவுன்லோட் ஆகும், அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாகிடும். இப்போ வந்து கொஞ்ச நேரம் யூடியூப் ஓட விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டவுன்லோட் ஸ்பீடு ஒரு 25-27 அது தாண்டவே தாண்டாது, அப்படியே அதுலேயே இருக்கும், பேக்ரவுண்ட்லேயும் எதுவுமே ஓடலை. அப்லோட் ஸ்பீடு 47 தாண்டவே தாண்டாது, அப்படியே தான் இருக்கும். எத்தனை தடவை ஸ்பீட் டெஸ்ட் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும் அது ஸ்பீடு. மறுபடியும் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறேன், மறுபடியும் அதே தான் இருக்குது. இன்னும் வாங்கி ஒரு மாதம் கூட கரெக்டாக முடியல, வாங்கின டைம்லேருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்குது. இது அப்லோட் ஸ்பீட் 47, டவுன்லோட் ஸ்பீட் 27, இதை தாண்டவே தாண்டாது. ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்பீடு இப்போ வரவே வராது. இந்த ஃபோன்லேயும் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறேன். இது எத்தனைக்கும் பாதி ரேட்டு கூட இல்லை இந்த ஃபோனோட, 20,000 சம்திங் தான். அந்த ஃபோன் 42,000. இதில் பாருங்கள், ஃபுல் ஸ்பீடு ஒர்க் ஆகுது கரெக்டாக. இது வந்து நான் வாங்கி ஒரு வாரத்திலே இந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிட்டேன். சாம்சங் சர்வீஸ் சென்டருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ரீசெட் பண்ணுங்கள், வைஃபை ஃபர்காட் பண்ணி மறுபடியும் கரண்ட் பண்ணுங்கள், அது இதெல்லாம் சொன்னாங்க. எல்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறமும் ஒர்க் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வந்து பிக்கப் ட்ராப் சர்வீஸ் இருக்குது, வீட்டுக்கு வந்து ஃபோனை நாங்களே எடுத்துகிட்டு போயிட்டு என்னென்னு செக் பண்ணி நாங்களே சொல்லுவோம் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுத்தேன். ஒரு 2 நாள் வச்சுருந்தாங்க, அப்புறமா ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்ததில்ல இந்த ப்ராப்ளம் அப்படியே தான் இருந்திருக்கு.
சரி, இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்கள, பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, என்ன ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை ஆண்டனா பிளேஸ்மெண்ட்டா இல்லாட்டி வேறு என்ன ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான ப்ராப்ளம் நீங்கள் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சாம்சங் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாம்சங் டிவைஸை S20 FE 5G இன்னொரு S20 FE 5G கூட கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். வேறு ஏதாவது ஒரு பிராண்ட் ஃபோன்ஸ் கூட கம்பேர் பண்ணாதீங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. தெரில இதை எந்த கண்ணோட்டத்தில் எடுக்கிறதுன்னு, பட் அது ஒரு வகையில் ஓகே. அப்போது இதில் இப்படி நம்ம கன்சிடர் பண்ணலாமான்னு தோணுது. என்னென்னா அப்போ S20 FE 5G இப்படி தான் இருக்கும். பொதுவாகவே S20 FE 5G நீங்கள் எந்த டிவைஸ் எடுத்தாலும் அப்போ இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணும் இல்லையா? ஏன்னா அதனால தான் அவங்க இது யூஸ்வல்னு சொல்கிறாங்க. இது யூஸ்வல் தான், ப்ராப்ளம் என்னென்னு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி வேல்யூ மாறுது, ஏன் பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஸோ உங்கள் மனசில் ஏதாவது பட்டுச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபரணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பில்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. பார்க்கலாம் என்ன ராமலிங்கம் மாலையை பார்க்க முடியல. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா.